தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நேர்காணல் மற்றும் நேர்காணல் அல்லாத தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி குரூப் 2 குரூப் 2A ஆகிய தேர்வுகள் ஒரே தேர்வாக இனி நடத்தப்படும். நேர்காணல் அல்லாத பணியிடங்களுக்கான தேர்வுகள் முதல்நிலை பிரிலிம்ஸ் மற்றும் முதன்மை மெயின் எழுத்து தேர்வு கொண்டதாக இருக்கும். குரூப் 2 தேர்வின் முதல்நிலை தேர்வில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து எழுதும் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இவற்றில் 100 வினாக்களும் கேட்கப்பட்டன. அவை தற்போது நீக்கப்பட்டு தமிழக அரசியல் வரலாறு பாரம்பரியம் உள்ளிட்ட பாடப்பகுதிகளுடன் கூடிய 175 பொது அறிவு வினாக்களும் 25 திறனறி வினாக்களும் இடம்பெறும் வகையில் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குரூப் 2 தேர்வில் தனி பகுதியாக இருந்த மொழி பாடம் நீக்கப்பட்டதற்கு பரவலாக எதிர்ப்பு கிளம்பியது. இருப்பினும் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே TNPSC நடத்தும் குரூப் 2 தேர்வில் 100 மதிப்பெண்களுக்கான தமிழ் வினாக்கள் நீக்கப்பட்டதை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குரூப் 2 தேர்வை பழைய முறையிலேயே நடத்த கோரிய மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் காரணமாக TNPSC குரூப் 2 பழைய முறையிலேயே நடைபெறுமா அல்லது புதிய முறையில் தேர்வு நடைபெறுமா என்பது விரைவில் தெரியவரும். மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.